ego very long back. We were just biting our nails, who's going to get an award in Golden Globes or an Oscar. And I'm so happy to see that Rasool is reinventing himself so much. Like Vairamuthu sir pesna mari avar pesnona yaru pesa mudiyadhu finish pantaranga. So I wish you all the very best. Thank you. Keep going. God bless. Good luck for you. When I went to invite Shankar sir, I promised him I will not make him talk or make a speech. Sir, would you all the best mattum podum? Yeah, ellarkum maalai vanakkam. Vara the Thirisoorla nadakkakoodiya அந்த பூரம்ங்கிற ஒரு திருவிழாவை பற்றி நான் ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன் பத்திரிக்கையில். ஆனால் அவர் ரசூல் புக்குட்டி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. என்னென்னா வந்து கேரளா திருச்சூரில் வந்து 1,00,000 பேருக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 300 கலைஞர்கள், அதாவது இந்த ஜண்டை கொம்பு போன்ற வாத்தியங்களை வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வாசிக்கிற ஒரு அற்புதமான ஒரு திருவிழான்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் என் படத்தில் ஏதாவது ஒரு காட்சியாக வச்சுருப்பேன் அப்படின்ட்டு. ஏன்னா இதேமாரி அன்னியன் படத்தில் வந்து திருவையாறில் நடக்கக்கூடிய அந்த தியாகராஜர் உற்சவத்தை வந்து ஒரு காட்சியாக வச்சுருந்தேன். அது கொஞ்சம் அத்தன்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த திருவையாறுக்கு போய் அந்த தியாகராஜர் உற்சவத்தில் வந்து கலந்துக்கிட்டு அதை நான் அப்சர்வ் பண்ணேன். உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் அது. அதாவது கிட்டத்தட்ட 100 கணக்கான சங்கீத கலைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் வந்து ஒரே சுதியில் அந்த தியாகராஜர் கீர்த்தனையை பாடுறது கேட்குறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அது. அதை நான் வந்து லைவாக பதிவு பண்ணணும்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. ஆனால் அவர் ரசூல் வந்து போராடி அவங்களுடைய டீம் ஃபுல்லாக வந்து அந்த திருச்சூரில் வந்து அந்த ஒரு திருவிழாவை லைவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பார்த்தா அந்த எந்திரன் ரஜினி கன் வச்சுருக்க மாதிரியே வச்சுருக்காரு இந்த ரெண்டு. அது மாதிரி ரொம்ப அருமையாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஒரு முக்கியமான பதிவுன்னு நான் நினைக்கிறேன். வந்து இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிக்ஷன், ரைட், அந்த மாதிரியான ஒரு ஜானர் இது. ரசூல் பூக்குட்டி பற்றி அவரை பற்றி சொல்லணுன்னா லைக் ரொம்ப நுட்பமான ஒரு நுணுக்கமான ஒரு ஒரு ஒலிக்கலைஞர். ஏன்னா அவர் படத்துக்கு படம் அவர் ஒர்க் பண்ணுற மெத்தட் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதாவது எல்லா சவுண்டையும் ஸ்டுடியோக்குள்ளேயே க்ரியேட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு லைவாக அந்தந்த லொக்கேஷன்லேயே போய் அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த அந்த ஒரிஜினல் ஃபீல் அப்படியே கன்வெர்ட் பண்ணணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் ரொம்ப அற்புதமாக வந்து அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி ஒரு நல்ல அனுபவத்தை கொடுப்பாருன்றதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. இந்த சாங் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. வைரமுத்து சாருடைய லிரிக்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த ஒரு பாடலும் இந்த படமும் பெரிய வெற்றி அடையணுன்ட்டு இதுக்காக ஒர்க் பண்ண ரசூல் பூக்குட்டி, அவர் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அது அந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நமஸ்காரம். ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங் டு ரஹ்மான் சார். ஐ வாஸ் அ யங் பாய் ஒர்க்கிங் இன் லண்டன் அஸ் அ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வென் யூ கேம் ஃபார் கம்போசிங் பாம்பே ட்ரீம்ஸ் அண்ட் ஐ ஹட் மெட் யூ இன் டாட்னாம் கோட் ரோட் டர்ன்கி சொல்யூஷன்ஸ் அண்ட் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் அ க்யூ வித் சிவகுமார் சார் and I came and hugged you and I said I'm your biggest fan in the world. So that was in 2002 and you told me about Kannathil Muthamittal just got released and I have sung a new song in it and I had used a special guitar and you know you said things which inspired me a lot that I felt that this is not my stream and this is not what I wanted to do in life. So the next thing I did was I went to my boss and I said I want to go back to India. So it took 15 years to see you after that, but this is a dream come true for me. Thank you very much. Thanks for this evening. And I want to thank my director Prasad and Rasul ji for letting me be part of this project. And we used to, and our producer Rajiv Panakal and Vairamuthu sir for the beautiful, beautiful lyrics and taking it to the next level. And we used to be struggling buddies back 10 years before. And now Prasad is also making his mark and really happy for you. தமிழுக்கு வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி வந்து தமிழ். நான் வந்து 2009 வந்து ராவன் வந்த படம் டெம்பிங்காக நம்ம வைரமுத்து சார் போகும்போது கதையை பற்றி சொன்னேன். எல்லாமே சொல்லும்போது அவர் அப்போ சொன்னார், டேய் பிரசாத் தம்பி தமிழுக்கு வாங்கடா, கன்னத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு வாங்க, கண்டிப்பாக நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்னு வந்திருக்கேன் சார் இப்போது. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து ரசூல் சார் வந்து
என்னோட நண்பன் சொல்ல மாட்டேன், என்னோட பிரதர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்கள் அப்படி தான் பழகிருக்குது. அப்போது இவரோட ஒவ்வொரு பயணத்துக்கும் நான் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, செவிரண்டுமே விழியாகுமே கவிஞர் எழுதியிருக்காங்க. செவிரண்டும், ஏன்னா பார்வை இல்லாதவரோட காட்சி வந்து செவியால் தான் பார்க்குறாங்க. ஆனால் இவர் தான் பார்வை இல்லாமல் எல்லாரோடையும் செவி. இவரை வச்ச இந்த உலகம் முழுசாக வந்து பார்வை இல்லாதவர்களுக்கு நமக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு கலைஞன் எழுத்தாளர் என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய விழா, 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து இப்போது பார்வை இல்லாதவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விழா பார்க்குறோன்னா எப்படி பண்ண முடியும்? அதுதான் இவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் ப்ரெஸ்ஸு இந்த பீப்புள்ஸ் வந்து எங்களை இப்போவே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் உங்களோட சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் எங்களோட இந்த உழைப்புக்கு மதிப்பு கொடுத்தது சோனி வந்து எங்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்துறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் வெரி சோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட அன்பு. தேங்க்யூ அகெயின். தமிழுக்கு வணக்கம். 22nd of February 2009, we walked into the Kodak Theater. Nervous, didn't know what was going to happen in your life. There was a famous sound designer, like a name that we all worship, Mr. Ben Burtt. I just want to begin my night by thanking my mother and my father. Both of them gave me a sense of hard work, righteousness, and honesty in the work that you do. It is that has taken me here. And thank you so much. And today, I have my wife and my children and my wife's mother here, who is now is my mother. Thank you for coming and blessing us this evening. In one such night, I was traveling from Trivandrum to Calicut for some reception by the public. I was tired. 2 o'clock in the morning, one boy, was waiting for me at the reception. Haggard, you know, traveled, probably have not eaten. He came and met me and he said, I have a story to tell you. And he narrated me a story which I thought was brilliant. And Mammootty was supposed to play the lead in that. And that was Prasad. The moment I heard that story, I believed in him. And I said, I want to record Thrissur Pooram live. Now, I just said it, and I thought nobody would come forward. Years later, someone from the US comes forward and tells me, Thrissur, can you record this year's Pooram? I will put in the money. That is Rajiv Panikkal. Thank you for making my dream come true. It was not an easy thing. I didn't realize at that moment what I was getting into. 70 acres of land, a Shiva temple, 1 million people, 300 to 500 musicians. They just perform in the praise of Shiva. And it is trance. To be able to do that the way that I have imagined was a dream coming true. We are a nation of great wealth. The chanda is not sounding right. They got fed up of me and they took me to another temple which is lookalike of the Thrissur temple. Moved around in the temple, checked it, it's not right. When I was walking out of the temple and I went into a small street, we call it Idavari in Malayalam. And I clapped there and I said, this is the sound. My only fear was, 300 people will come there, stand in the sun, and will they be able to perform? Kutan Marar, who is one of the greatest artists of this country, who is the torch bearer of the tradition, came up to me and asked me, Rasul, how do you know this place? I said, I don't know, I just clapped my hand and came and stood there. He said, this is where 1132 years ago Pooram has started.
I was led into Puram. Someone called me there. That's how it has started. On the final day of the Puram, like among lakhs and lakhs of people, I stood without moving an inch for 3 hours, and my entire left side was paralyzed after the recording. And I told Kottan Marar, please look at me, where my microphone is, that's where you have to come and stand. We have no government grant. We are not a society where we will preserve our culture, our tradition, our knowledge.